பகவான் ரமணரோட கூடவே இருந்த ரொம்ப பெரியவர் மகாத்மா குஞ்சு சுவாமிகள் அப்படின்னு பேர். அவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளாவில் ஒரு கிராமம். அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பகவான் ரமணரை தேடிண்டு சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் வந்துடுறார். பகவான் ரமணரை பற்றி எல்லாருக்கும் ஒன்று தெரியும். நீங்கள் பகவான் ரமணருடைய எந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலும் அவர் கண் மூடியே இருக்காது. எல்லா ஃபோட்டோலையும் கண் திறந்துட்டே இருப்பார். அடுத்ததாக யாருக்கும் எதுவும் ஃபோர்டெல் பண்ண மாட்டார், இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டார். மூணாவது வேதாந்தத்தை சொல்லுவாரே தவிர தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ண மாட்டார். நீ இந்த ஜபம் பண்ணு இப்படின்லாம் ஒரு இனிஷியேஷன் பண்ண மாட்டார். இதெல்லாம் கேள்விப்பட்ட குஞ்சு சுவாமிகள், ஒரு குரு அப்படின்னாக்க அந்த குருட்டேந்து நமக்கு ஒரு உபதேசம் வந்தால் தானே அவர் குருவாவார். ஆனால் இவரோ யாருக்கும் எந்த இனிஷியேஷனும் பண்ண மாட்டாராமே, எதுவுமே சொல்ல மாட்டாராமே. அப்போ இவர்கிட்டேந்து நம்ம எப்படி ஒரு உபதேசத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்ணுறார். சிந்தனை பண்ணும்போது அவருக்கு ஒன்று தோன்றது, முதல் முதல்ல இவர் நம்மளை பார்த்து என்ன பேசுகிறாரோ அதையே நமக்கு ஒரு உபதேசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அப்போ அந்த இடத்துல ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கா, அதை சாப்பிட்றதுக்கு நாலு நாய்க்குட்டிகள் ஓடி வருது. ரமணர் பார்க்குறார், அந்த கஞ்சியிலேருந்து ஒரு ஆவி வருது, அது நல்லா சூடாக இருக்குது. அந்த குட்டி நாய்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டா நாக்கு சுட்டுடுமே. ஞானியாக இருந்தாலும் அவளுக்கு ஜீவ காருண்யம் இருக்குது. பாகவதத்திலே ஜடபரதர் கீழே ஒரு புழு இருந்தால் கூட அது மேலே கால் வைக்காமல் பல்லக்கு தூக்கினார் அப்படிங்கிறோம். யாருக்கு அபேத திருஷ்டி வந்துருத்தோ, பேதமே இல்லையோ, அவர்கள் கூட அப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது தான் விசேஷம். எல்லாம் ஒன்றா போயிட்டு அவளுக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவள் வந்து சின்ன எறும்பு, சின்ன புழுவை கூட மிதிக்காமல் ஜடபரதர் நடக்கிறார். ரமணர் பார்க்குற அந்த நான்கு நாய்க்குட்டிகளும் வேகமாக போய் அந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற கஞ்சியை சுட சுட குடிச்சதுன்னா அந்த குட்டி நாய்கள், குழந்த நாய்களுடைய நாக்கு சுட்டுடுமே. பக்கத்தில் இந்த குஞ்சு சுவாமிகள் அப்போ தான் வந்திருக்கார். சின்ன குழந்தை, அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே ரமணர்கிட்ட வந்துட்டார். உடனே அவரை பார்த்து, நான்கையும் பிடி ஒன்றொன்றாய் விடு அப்படிங்கிறார். அவர் சொன்னது நான்கு நாய்களையும் பிடிச்சிக்கோ, நாலு சேர்ந்து கொட்டாங்குச்சிட்ட போச்சுன்னா கொட்டாங்குச்சியை கவுத்து விட்டுடும், மொத்த கஞ்சியும் கீழே கொட்டிடும், ஒவ்வொரு நாயாக விடு. இவர் தான் ஏற்கனவே மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணின்னு இருக்காரே. முதல் முதல் நம்ம பார்த்து பகவான் ரமணர் என்ன பேசுகிறாரோ அதுதான் நமக்கு ஒரு உபதேசம். இது எப்படி அவர் உபதேசமாக எடுத்துட்டார் அப்படின்னா, நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு, ஜீவன் முக்திங்கிற நிலையை அடையிறதுக்கு சாதனைகள் பண்ணணும். அந்த சாதனைகள் எப்படி அப்படின்னா, பாராயணம், அடுத்ததாக ஜபம், அடுத்ததாக தியானம், அடுத்ததாக ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது நான்கு முக்கியமான சாதனைகள். எதை ஒன்று திரும்ப திரும்ப கேட்டுட்டே படிச்சுட்டே இருக்குமோ அதுதான் புத்தியில் நல்லா ஏறும். நம்ம வேதாந்த மார்க்கத்தில் போகிறதா இருந்தால் திரும்பி திரும்ப திரும்ப வேதாந்த நூல்களை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ சரீரம் இல்லை, நீ பிராணன் இல்லை, நீ மனசு இல்லை, நீ அறிவு இல்லை, நீ ஜீவனாக கிளம்பக்கூடிய அந்த நாணம் இல்லை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத பல லாஜிக்னால் சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப 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 பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மனசு உலகத்தோட பல பிறவிகளாக போய் 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 அந்த உலகத்துலேருந்து அது திரும்ப மாட்டேங்கிறது. அதனால் திரும்ப வைக்கணும்னா திரும்ப 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 வேதாந்தத்தினால் அதை ஸ்திரப்படுத்தணும். அதனால் முதல்ல பாராயணம், அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜபம்.
ஜபம்னு பண்ணும்பொழுது ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு நாமாவை ஜபம் பண்ணணும், மாறி மாறி பண்ணக்கூடாது. நான் திடம்னு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏன் அதை சொல்லணும், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஏன் அதை சொல்லணும், ராம 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 அப்படி பண்ணக்கூடாது. இதுவே என்ன தெரியறதுன்னா உன் மனசு சஞ்சலப்படுறது மாற்றக்கூடாது. ஏன்னா சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே ஜபம். இந்த பாராயணம் அடுத்த ஜபம், ஜபம் முடிஞ்சிட்டு தியானம் அப்படியே இருக்கணும். இந்த தியானம் முடிஞ்ச பிறகு விசாரம். முதல்ல ரமணர் சொல்கிறது என்னென்னா, நான்கையும் பிடி. நித்தியம் என்ன பண்ணு, பாராயணம் பண்ணு, கொஞ்ச நாள் ஜபம் பண்ணு, கொஞ்ச நாள் தியானம் பண்ணு, அப்புறம் ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகன விசாரம் பண்ணு. இந்த இந்த உலகத்தை இருக்குன்னு சொல்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சைத்தன்யம் இருக்குது, அவ்வளவுதான். உலகம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை. ஒன்று இது இருக்குன்னு சொல்லலைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. உலகம் இருக்குன்னு ஒரு சைத்தன்யம் உள்ளேந்து சொல்கிறது இல்லையா, அது சொல்லலைன்னா இருக்கு இல்லைங்கிற கேள்வியே இங்கே வராது. கான்ஷியஸ் அது ஒன்று தான் உணர்த்தறது, சொல்கிறதுங்கிறது இந்த இடத்துல உணர்த்தறது. சிம்பிள், வேறு எந்த சாஸ்திரத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். அது இந்த உலகத்தில் இந்த உலகம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு உணர்த்தலைன்னா ஒன்றுமே இல்லை. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ பாகவதத்திலேயே அம்ச பகவானாக வந்து பகவான் சொல்கிறார், நான் யார் நான் யாருன்னு கேள்வி கேட்குறேலே நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டுக்கோங்கோ. கோ பவானிதி, எப்பொழுதுமே எதிரில் இருக்கக்கூடியவளை பற்றி விசாரம் பண்ண, இவன் யார் எங்கேருந்து வந்திருக்கான் என்ன, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதனாலே ஜபம், அடுத்தது தியானம், அப்புறம் விசாரம். தினமும் இதெல்லாம் பண்ணிகிட்டே வா. உனக்கு ரொம்ப ஆசையாக ஸ்பான்டேனியஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஜபம் வந்துருத்துனா பாராயணத்தை குறைச்சிக்கோ. அந்த ஜபம் பண்ணும்பொழுது மனசு ஏக்காக்கிரமாக அப்படியே தியானத்தில் ஆகிடுதுன்னா ஜபத்தை விட்டுடும். அந்த தியானமும் தியானம் தியானம் பண்ணுற செயல் தியானம் பண்ணுறவன் அந்த திரிபுடி. நான் கிருஷ்ணரை தியானம் பண்ணுறேன், தியானம் பண்ணக்கூடியவர் பண்ணப்பட வேண்டியவர் கிருஷ்ணர். தியானம் பண்ணுறேன்னு ஒரு செயல், தியானம் பண்ணுற நான், இந்த மூணு சேர்ந்து ஒரு நிலை அடையிறது தான் சமாதி. அந்த சமாதி சகஜமாகிறது தான் ஞானம். ஒரு வேதாந்த மார்க்கத்தில் போகிறவன், இப்போ நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் போகிறவா பகவானை நேரில் பார்க்கணும், பகவானை நேரில் பார்க்கணும் பகவான் அப்படின்னு சொல்லுவா. வேதாந்த மார்க்கத்தில் போகிறவாள்லாம் எனக்கு சமாதி கை கூடணும், சமாதி கை கூடணும், சமாதி கை கூடணும்னு சொல்லுவான். அந்த மூணும் அடிபட்டு போகிறது தான் சமாதி. தியானம் பண்ணுறவன், தியானம் பண்ணக்கூடிய ஒரு பொருள், தியானம் பண்ணுறேன்னு ஒரு செயல், திருக்கு திருஷ்ய விவேகம். அப்படின்னா யார் பார்க்கறா, திருக் ஸ்வரூபம் தான் பார்க்கறது. அது மூணும் அடிபட்டு போகிறது தான் சமாதி. அந்த சமாதியில் எப்பொழுதும் இருக்கிறது தான் சகஜ சமாதி. அப்போ அந்த நான்கு நாய்க்குட்டிகளை வச்சுண்டு பகவான் ரமணர் சொன்ன ஒரு விஷயத்தை தனக்கு உபதேசமாக எடுத்துண்டார். நான்கையும் பிடி, நம்ம தினமும் பாராயணம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஆத்ம விசாரம். ஏன் அந்த முதல்லையே ஆத்ம விசாரம் தியானம்லாம் சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி படிச்சுட்டு வரும்பொழுதே நம்ம என்ன வாகனம் அப்படிங்கிற கோல் தெரியணும். கோல் தெரியாட்டால் என்ன பண்ணுவோம்னா இதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டுருப்போம். ஒருத்தரை பார்த்து அந்த கிளாஸ் இருக்குது அலம்பிண்டு வா அப்படின்னா அவர் அலம்பிண்டே இருக்கார். ஏண்டா அலம்பிண்டு, நீங்கள் தானே அலம்ப சொன்னேன், அலம்ப சொல்கிறதே அதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக. ஸோ எதுக்காக நம்ம அலம்ப சொல்கிறோங்கிறது தெரியணும் இல்லையா. அப்படி இல்லாமல் அதையே க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் அதே மாதிரி இதை வந்து திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கிறதில்ல, இது எதுக்காக. அப்போ அந்த ஞானத்தை அடையணும். ஞான உதய பொருட்டு தான் அப்படின்னு ஒரு வேதாந்த பாட்டு சொல்கிறது. ஞானம் உன்ட்ட உதயம் ஆகிறதுக்கு தான் இந்த சாதனைகள் எல்லாம். அப்போ அழகாக அவரை அழகாக எடுத்துட்டார். அதை நான்கையும் பிடி,
ஒவ்வொன்றாய் விடு. அந்த குஞ்சு சுவாமிகள் 100 வயது உயிரோடு இருந்தார். ஆனால் எல்லாரும் அப்படி உயிரோடு இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை. அவளுக்கு உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்க்கை போட்டிருக்கோ அவ்வளோ நாள் இருக்கார். பகவான் ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், என் சரீரத்தை நான் போஷிக்க வேண்டாமா, ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டாமா அப்படிங்கிறார். பகவான் ரமணர் சொல்கிறார், நீ பார்த்துக்க வேண்டாம், பிராரப்தம் அதை பார்த்துக்கும். பிராரப்தம் தான் சரீரத்தை புறக்க வச்சது, பிராரப்தந்தான் அதுக்கு சுகத்தையும் வியாதியும் கொடுக்கறது. அதை அதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை பகவான் ஏற்கனவே வச்சுருக்கான், நீயே அதை பற்றி கவலைப்படுற, நீ ஆத்ம விசாரம் பண்ணுறதை பற்றி கவலைப்படு அப்படிங்கிறார். பிராரப்தம் சரீரத்தை பார்த்துக்கிறது, நீ அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். குஞ்சு சுவாமிகள் ஒரு சமயம் பகவான் ரமணருக்காக ஊருக்குள்ளே போயிட்டு பிக்ஷை வாங்கிட்டு வர்றார். ஒரு அம்மா அந்த கேரியரில் போட்டு ரமணருக்கு பிக்ஷை கொடுக்குறா. வரும்பொழுது சேஷாத்ரி சுவாமிகள் வழியில் இருக்கார். குஞ்சு சுவாமிகளை பார்த்து கேரளாவில் ஒரு ஊர்லேருந்து வந்தார் இல்லையா, பார்த்த உடனே அவரை பார்த்து சொல்கிறார், கேரளாவில் இந்த ஊரா கிடாரங்காய் ஊறுகாயா, 100 வயசு மோட்சம் உண்டு அப்படின்ட்டு போய்டுறார். ரமணர்கிட்ட போய் அந்த கேரியரை திறந்து பார்த்தா அதில் கிடாரங்காய் ஊறுகாய் இருக்குது. அதே மாதிரி அவரோட ஊர் பேரும் கரெக்டாக சொன்னார், குஞ்சு சுவாமிகள் 100 வயசு வாழ்ந்தார். அவர் முக்தி அடைஞ்சாரான்னா ஆமான், ஜீவன் முக்தி நிலையும் அடைஞ்சார். ஆயுசு 100, மோக்ஷம் கெட்டும், கிடாரங்காய் ஊறுகாய் அவரோட ஊர் பேர். பகவான் ரமணட்ட இவர் குழந்தை தானே, சேஷாத்ரிகள் எப்படி கரெக்டாக சொன்னார், அவருக்கு தெரியாதது என்ன இருக்கு அப்படிங்கிறார் பகவான் ரமணர். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.